ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஏலியன், யூஎஃப்ஓ, டெலிபதி இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் லைட்டாக ஆரம்பித்தாலும் போக போக கற்பனை கெட்டாத விஷயமெல்லாம் உண்மையில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வமான விஷயம், நிறைய இந்த ஞானத்தோடவும் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ யூஎஃப்ஓ அப்படிங்கிறது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இதுதான் அது அப்படின்னு தெரியலனா அதுக்கு யூஎஃப்ஓ அப்படின்னு சயின்டிஸ்ட் பேர் வச்சிடறாங்க, அதுக்கு யூஏபி அப்படின்னு கூட பேர் வைக்கிறாங்க. இது வந்து நம்மளே சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அதிகமாக வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, மொட்டை மாடியில் தூங்குறவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வானத்தை ரசிக்கிறதுல அதிக ஆர்வம் உள்ளவங்க வந்து இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒன்று, நட்சத்திரம் சல்லுன்னு போகும், எரிக்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஷூட்டிங் ஸ்டார்னுவாங்க, அது வந்து விழுறத பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க, பார்த்தா ஞாபக மருதி வரும்னுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் கூட நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ சமீபமாக சென்னையில் வந்து ரிட்டையர்டு டிஜிபி வந்து இதை பார்த்துருக்குற யூஎஃப்ஓ பார்த்துருக்குற எப்பயும் இருக்கிற நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரோனு கிடையாது, இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்குது. திடீர்னு பயங்கர பிரைட் ஆகுது லைட்டு, ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து டிஸப்பியர் ஆகி அதுக்கு நேரெதிர் திசையில் நேரெதிர் திசையில் 90 டிகிரி, ஆக்சுவலாக நேரெதிர் திசை தான் நினைக்கிறேன், மீண்டும் அதே இது வருது. ஸோ இவ்வளவு சீக்கிரமாக எது பறக்கும் அப்படின்ட்டு அவர் டக்குன்னு அதை ஃபோட்டோவும் எடுத்திருக்கிறார். எதுவுமே ஃபோட்டோவில் விழலை, மறுபடியும் எடுத்திருக்கார், அப்பயும் விழலை. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தா அப்போ க்ளீனாக அது பதிவாயிருக்குது. ஸோ அது நியூஸ்லலாம் வந்துடுச்சு. அப்போ சென்னைக்கும் யூஎஃப்ஓ, ஏலியன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு. ஸோ இந்த யூஎஃப்ஓன்ற டேர்ம் வந்து நமக்கு தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அமெரிக்கர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பரீட்சையப்பட்ட டேர்ம். ஏன்னா ஒரு சில இடங்களில், குறிப்பாக மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இடங்கள், அணுமின் நிலையங்கள் இருக்கிறது, ஸோ எங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக இது காணப்படுது, பல தடவை காணப்படுது. ஸோ இந்த யூஎஃப்ஓ ரொம்ப ஃபேமஸானது எப்போ அப்படின்னா 1947, நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் தோட்டத்திலேருந்து பார்க்குறாரு, இப்படி கிராஸ் ஆகுது பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்குது, அதை அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அது வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அது ஏதோ ஒரு பலூனாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை மழுப்புது. அடுத்தது அதே 1947 வந்து ஒரு ஃபேமஸான கிராஷ் நடக்குது, யூஎஃப்ஓ கிராஷ். அது வெடித்து சிதறுது. அதை வந்து அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பை பலூன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இது தென்பட ஆரம்பிச்சிருக்குது, நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அமெரிக்க அரசாங்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா இப்போ வரைக்குமே அமெரிக்க அரசாங்கம் யூஎஃப்ஓன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஜப்பான் அரசாங்கமும் அப்படி தான் சொல்லியிருக்குது. இப்போன்றது இப்போ சமீபமாக ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அமெரிக்க அரசாங்கம் ஏதோ ஒன்று இருக்குது வானத்தில், நம்ம கட்டுப்பாட்டை மீறி இந்த மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்குது, உண்மைதான். ஸோ அதை பற்றி யார் வேணாலும் பேசலாம்னு இப்போ தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை பற்றி அந்த அமெரிக்க மிலிட்ரியில் இருந்தவங்க, குறிப்பாக ஏர்க்ராஃப்ட், அந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்டில் இருந்தவங்கெல்லாம் எப்பொழுதுலேருந்தோ சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னவங்கள வந்து பைத்தியக்காரங்கன்னு அதே அமெரிக்க அரசாங்கம் இவ்வளவு நாளாக முத்திரை குத்தி வந்திருக்குது. ஸோ அதுக்கு பயந்துட்டே வந்து அவங்க வாயை திறக்கிறது கிடையாது. ஆனால் சமீபமாக ஒரு 4 பேர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க,
அது ஆக்சுவலாக ஒரு 4-5 ஃப்ளைட் கூடவே போகுது. அந்த நேரம் அந்த கடலை நோக்கி கடல் மேலே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கடலுக்கு மேலே நம்ம டியூப் மாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, கேப்சூல், அது வந்து ரெண்டு இது இப்படி பிரிக்கலாம். ஆனால் பிரிக்காமல் அப்படியே ஒன்றா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரே இதில் ஆகிருக்குது. அந்த ஷேப்பில் நல்லா பெருசாக கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக அந்த ஷேப்பு கிடையாது, இருந்தாலும் அப்படி வச்சுக்கோங்களேன், இதுதான் தண்ணினா இதுக்கு மேலே அப்படியே நிற்கிது. ஒரு ஒயிட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, டிக்டாக் ஷேப்புன்னு இதை சொல்கிறாங்க. இது இப்படியே சுற்றிக்கிட்டு வேறு இருக்குது. அதை வந்து அவங்க ஃப்ளைட்டில் வரும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க, கிட்ட வர வரைக்கும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது, கிட்ட வந்தோன்னா சல்லுன்ட்டு போகுது அதிவேகத்தில். ஸோ இது வந்து ரேடாரில் கூட பதிவாகி இருக்குது. அப்போ வந்து அவங்க அந்த ஸ்பீடெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 25,000 மைல் பர் அவர் ஸ்பீடில் அது ட்ராவல் ஆச்சு அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே மேலே அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம மேலே நட்சத்திரத்தை பார்க்கும்போது யூஎஃப்ஓ எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே நவ்வுறோம், ஆச்சரியமாக இருக்கும். எரிக்கல்ன்றது ஸ்பீடாக நவ்வுறோம், இது வந்து அப்படியே பொறுமையாக நவ்வுறோம். அது நவ்றதுன்னு கவனிக்கிறதுக்கே நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும் இப்படி நவ்வுறோம். ஆனால் அப்படியே போகாது, திடீர்னு இப்படி டைரெக்ஷன் மாறும், இப்படி மாறும், இப்படி மாறும். இதை தான் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயுமே அது அப்படி தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அது உண்மையிலே அந்த ஃபிசிக்ஸ் லா இருக்குது இல்லையா, அதுக்கு கட்டுப்படலைன்றாங்க அந்த டெக்னாலஜி இல்லையா. ஃபிசிக்ஸ் லா வந்து ஒரு ஸ்பீடில் போகுதுன்னா அது நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, இது போய் ஒரு செகண்டில் அப்படி நிற்கிது, டக்குன்னு அதே ஸ்பீடில் டக்குன்னு நகருதுன்றாங்க. ஸோ அதே மாதிரி செம்ம ஹைட்டிலருந்து 1,000 அடி ஹைட்டிலருந்து 1 செகண்டில் டக்குன்னு கீழே வருதுன்றாங்க, ஆனால் கீழே விழ மாட்டேங்குது இல்லையா. ஒரு கிராவிட்டியில் வராமறே வந்து அந்த கீழே வராமல் அப்படியே நிற்கிது அப்படின்றாங்க. இதில் இன்னொரு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அதுக்கு விங்ஸ் கிடையாது இல்லை. இப்போ ஏரோப்ளேனுக்கு வந்து ரெக்கர் இருக்கும், ஹெலிகாப்டருக்கு சுற்றுறதுக்கு ஒன்று இருக்கும், வால் இருக்கும், இது எதுவுமே அதில் கிடையாது இல்லை. பாருங்கள், கேப்சூல் ஷேப்பில் இருக்கும்போது எதுவுமே அதை தள்ளுறதுக்கான எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் அதை தான் சொல்கிறாங்க, மனிதர்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு டெக்னாலஜியில் அது இயங்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஃப்ஓவை பார்த்ததை பற்றி தான் பார்த்தோம். இது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தும் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து நைட்டு, இது எல்லாமே வெளிநாட்டில் நடந்த விஷயங்கள், நைட் வந்து அவங்க தம் அடிப்பாங்க இல்லையா, தம் அடிக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது மேலேருந்து பிரகாசமாக வெளிச்சம் இருக்குது, அவங்க ஏதோ சேட்டலைட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு செகண்டில் பார்த்தா ரொம்ப பிரகாசமாகுது, கண்ணே பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தா அவங்கள நோக்கி வருது அது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வெளிச்சம் இல்லாமல் இருக்குது இல்லையா, அவ்வளோ வெளிச்சமாக இருந்தால் திடீர்னு வெளிச்சம் இல்லை. எந்தளவுக்கு வெளிச்சம் இல்லைன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் நிலவு எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு பிளாக் அவுட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு விதமாக உறைஞ்சி போயிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஸோ பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்கும்பொழுது இதே மாதிரி 15 இடத்துல வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை இல்லாட்டினா என்ன எல்லோரும் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு. கரெக்டு தானே, இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் முதல்ல யார் நம்புவோம், அதுவும் இப்போ வந்து சயின்ஸு இந்த பேய் பூதமெல்லாம் உண்மை கிடையாது இப்படின்னு சொல்கிற காலத்தில் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தா கூட சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க, ஏன்னா எல்லோரும் அவங்கள நக்கல் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதே மாதிரியே ஒரு சகோதரர் கூட பார்க்குறார், அவர் வந்து இதே மாதிரியே வெளியில் வர்றாரு. வெளியில் வரும்பொழுது பார்த்தா பயங்கரமாக வெளிச்சம் அடிக்குது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இறங்குது. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ அது வந்து திட்டத்திட்ட இந்த ஷேப்பில் இருக்குதுன்றாங்க. மேலே கீழே வந்து இதே மாதிரி கீழேயும் ஷேப்பு வருது அப்படின்னு சொல்கிறார். ஸோ மேலே லைட்டு கீழே லைட்டு, கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, பார்த்தா அது டக்குன்னு டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறார். ஸோ பெரும்பான்மையானவர்கள் பார்க்குற அந்த பறக்கும் தட்டு இந்த ஷேப்பில் தான், இந்த ஷேப்பில் தான் இருந்திருக்கு. ஸோ இன்னொரு சகோதரி பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தையெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு வராங்க, ஒரு ஃப்ரெண்டு வராங்க. ஸோ அவங்க கணவனை பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி தனியாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஆண் நண்பர் வராரு,
பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த நேரம் திடீர்னு பார்த்தா மேலே பாரு அப்படின்றாங்க. ஒரு ஒரு விதமாக வெளிச்சம் வருதுன்ட்டு மேலே பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக ஒரு நட்சத்திரம் வந்து ரொம்ப அதிவேகமாக இவங்களை நோக்கி வர்றதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த பாய் ஃப்ரெண்டு பயந்துட்டு வா 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 உள்ளே போயிடலாம் உள்ளே போயிடலான்ட்டு அவர் உள்ளே போயிட்டார். இல்லை இல்லை நான் பார்க்க போகிறேன்ட்டு அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது போயிடுச்சு. பார்த்தா அவர் வராரு. அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறார். நான் இங்கேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்ன பொய்யா சொல்கிறேன், நான் இம்மா நேரம் வந்து இங்கெல்லாம் தேடி பார்த்தேனே உன்னை, எங்கே நீ நீ இங்கே இல்லையே, அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆச்சு, நீ இல்லவே இல்லையே அப்படின்றாரு. நான் இங்கே தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி உனக்கு எனக்கு செட் ஆகுதுமா குட் பை ஃபார் எவர்ன்ட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அப்போ இந்த ரெண்டு மணி நேரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து இவங்களும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஆகியிருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எப்படி நினைவு மறக்குது, நினைவு மறக்கிறது மட்டும் இல்லை ஆளே அங்கே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா அங்கே என்ன நடந்துச்சுன்றதை அவங்க மறக்கிறாங்க, அதுதான் விஷயம். ஆனால் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து கிட்னாப்பிங் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து இவங்களை கடத்திட்டு போனாங்களா இல்லையான்றது இவங்களுக்கு தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் ரெண்டு மணி நேரம் இல்லைன்றது மட்டும் தெரியுது. அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது, பார்னி அண்ட் பெட்டி கிட்னாப் அப்படின்வாங்க. ஸோ பார்னி பெட்டி அப்படிங்கிறவங்க வந்து புதுசாக திருமணமானவங்க, ஹனிமூன் ட்ரிப்பு போயிட்டு நயாகரா ஃபால்ஸ் போயிட்டு வேறு எங்கேயோ போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு புயல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நைட்டே டிரைவ் பண்ணலான்ட்டு டிரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஜன்னலோரமாக உட்காந்துட்டு ஹே அந்த நட்சத்திரம் பாரு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அது அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அதோடைய சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக பெருசாகுதுன்னும் பொழுது இது ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது மிலிட்ரி ஏர்க்ராஃப்டாக இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அடுத்தது ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து கண்ணு கூசுகிற அளவுக்கு இருக்குது. இன்னொன்று இவங்க காருக்கு ஒரு 3 feet ஹைட்டு அப்படின்றாங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இப்போ கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ அது இவங்க கூடவே வர்றதை பார்த்தோடனே இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜன்னலெல்லாம் சாத்த சொல்கிறாங்க. சாத்திட்டு இவங்க பட்டுக்கு வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1952 நடந்த சம்பவம் இது. அப்போ பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு ஒரு குறுகலான பாதைக்கு போகிறாங்க, சுற்றி மரமெல்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை ரெண்டு பேருக்குமே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சவுண்டு கேட்குது, டக் டக்குன்னு ஒரு பீப் சவுண்டு மாதிரி கேட்குது. அப்போ தான் அவங்களுடைய நினைவு கட் ஆகுது. அடுத்தது மறுபடியும் ஒரு ஜெர்க் ஆகுது, ஏதோ ஒன்றுத்தில் தேய்ச்சா ஒரு மாதிரி இதாகும்ல, ஸ்பீட் பிரேக்கரில் இருந்தால் வர மாதிரி சவுண்டு வருது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கான்ஷியஸ் ஆகுறாங்க வீட்டுக்கு. கான்ஷியஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, எப்படி நம்ம இங்கே வந்தோம், இவ்வளோ நேரம் எங்கேயோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்து ஒரு 35 kilometers தூரத்தில் இருக்கிறாங்க, எப்படி வந்தோன்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் டைமை பார்த்தா அவங்க வண்டியை எடுத்த டைம்லேருந்து கணக்கு பண்ணால் வர்ற டைமை விட 2-2.5 hours அதிகமாக ஆகியிருக்குது. ஸோ நடுவில் என்ன ஆச்சு, அந்த 2.5 hours என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சு இருக்குது. ஒரு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் ஞாபகம் இல்லை அப்படின்னு தோணுது. அந்த கணவனுக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய ஷூவெல்லாம் வந்து பயங்கரமாக கிழிஞ்சு இருக்குது. இந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு புத்தம்புது ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக கண்ணாப்பின்னான்னு ஒரு 4-5 கிழிஞ்சு இருக்குது. அடுத்தது அந்த கணவனுக்கு வந்து அந்த தொடைப்பக்கம் வந்து அந்தரங்க பகுதியில் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்தவுடனே செக் பண்ணுறான், ஒரு மாதிரி காயம் மாதிரி இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி அப்படியே பர்ஃபெக்ட் ஜாமெட்ரிக்கல் ரவுண்டாக பிளிஸ்டர்ஸ் வந்திருக்கு, குட்டி 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 கொப்பளம் வந்திருக்குது. ஸோ இதை நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாலும் அந்த பொண்ணுனால் முடியல. தூங்கி எழுந்த உடனே முதல்ல அக்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா வந்து ஒரு சர்ஜன்கிட்ட இட்டு போகிறாங்க, அடுத்தது ஹிப்னோ தெரப்பிக்கு இட்டு போகிறாங்க, ஏர்ஃபோர்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் இவங்களுக்கு வந்து பேட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து குறிப்பாக அந்த ஹிப்னோசிஸ் செஷன் இல்லையா, அந்த ஆழ் மனசில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்து மறந்து இருந்தால் அதை எடுத்துகிட்டு வர்றது, இதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் பேசும்பொழுது அதை ரெக்கார்டிங்கே இருக்குது, இப்போ லைப்ரரியில் வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு போது இது மாதிரி எங்களை துரத்திட்டு வருது, அது எங்கள் முன்னாடி வந்து அந்த வண்டி நிற்கிது, ஒரு மூணு நாலு பேர் வந்து ரொம்ப பயங்கரமாக பெருசாக இருந்தாங்க, ஆனால் கருப்பு ட்ரெஸ், ஆனால் ஷைனிங்காக இருந்துச்சு அந்த கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் தப்பிச்சு போகலான்ட்டு கதவை திறந்து வெளியில் ஓட பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு அதாவது எங்களால் போகவே முடியல, அப்படியே பலகீனமாக ஆயிட்டோம். அப்போ வந்து ரெண்டு பேர் வந்து கணவனை அப்படியே அவனால் நடக்கவே முடியல, இப்படியே தோளில் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த ஷூ, அது அந்த இதை கேட்ட பிறகு தான், ஓ இதனால் தான் ஷூ ரிப்பேர் ஆகிருக்கோ அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அவரை வந்து ஒரு ரூமுக்கு இட்டு போகிறாங்க. அதேமாரி இந்த மனைவி வந்து வேற ஒரு ரூமுக்கு இட்டுட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளை படுக்க வச்சு செக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, எக்ஸாமினிங் டேபிள். அங்கே வந்து எக்ஸாமினர் இருக்கிறாரு, ரெண்டு பேரும் தனித்தனி ரூமு. ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு சொல்கிறது, நான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே காமனாக உள்ளது என்னன்னா, ஏதோ ஒரு டிவைஸ் வச்சு இப்படி முதுகு பக்கமாக வந்து ஏதோ பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த பொண்ணு வந்து ரொம்ப விலாவரியாகவே சொல்கிறாங்க, அந்த முதுகு தண்டு இருக்குல்ல அங்கே வந்து ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது, ஸ்டீல் மாதிரி. இன்னொன்று அந்த ரூமில் வந்து எதுவுமே இல்லைன்றாரு அந்த ஆண். பெண் சொன்னால் ஏதோ ஒரு கேபினெட் இருந்துச்சு இவங்க ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த முதுகில் ஏதோ ஒரு டிவைஸ் வச்சு இப்படியே இழுத்துட்டு வராங்க, தலையிலலாம் இப்படி கை இருக்குது. அவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அந்த உடம்பை விட முகம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ ஏலியன்னா எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, அந்த ஒரு முகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும், கண் பெருசாக இருக்கும். அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, கழுத்து வந்து இல்லாத மாதிரி இருக்குது, அவங்க நடக்கிறது வந்து ஒரு ரோபோ நடக்கிற மாதிரி இருக்குது, மனுஷன் மாதிரி இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கிரே கலரில் அவங்களுடைய முகம் இருக்குதுன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அடுத்தடுத்த இன்சிடென்ட் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, பச்சை கலர்லேயும் பார்த்தன்றாங்க, அது வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த பெண்ணை வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் ஜிப்பு பின்னாடி இருக்குங்களே, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு படுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த தொப்புளில் வந்து ஒரு பெரிய நீடுன்றாங்க, அந்த மாதிரி நீடலை நான் பார்த்ததே இல்லை, அதை வச்சு தொப்புளில் வந்து உள்ளே விடுறாங்க. அந்த பொண்ணு வந்து துடிக்கிறாளாம், வலிக்குது வலிக்குதுன்னு. அப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னும் போது, ஒன்றும் இல்லை இது வலிக்காது பொறுத்துக்கோ இது அப்படின்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு கையை வச்சோடனே வலி இல்லையா, ஆனால் ஒரு மாதிரியான சென்சேஷன் இருக்கான். ஏன் இப்படி பண்ணீங்கன்னும் போது, இது ஒன்றும் இல்லை சிம்பிள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் அப்படின்னாங்களாம். ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடியே உள்ளே வரும்போதே, பயப்படாதீங்க நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு போனாங்களாம். இதே வந்து கணவன் சொல்லும்பொழுது இதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வாயை திறந்து சொல்லலை. ஆனால் டெலிபத்திக்காக எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுது, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கிட்னாப்பில் வந்தவங்களும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் சொல்கிறாங்க, அவங்க வந்து வாயை திறந்து பேசலை, ஆனால் அவங்க வந்து இதை தான் சொல்கிறாங்கன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னாங்க. நிறைய பேர் கனவுல கூட இதே மாதிரியே சொல்லுவாங்க, புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு. ஸோ அப்போ ஹிப்னாசிஸ் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, அவங்க வந்து ஒரு காம ரீதியாக அவங்களை அணுகுனாங்களா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்கும்போது, இல்லை அப்படியெல்லாம் அணுகலை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்களே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றாங்க. அது ஒரு ரேம்ப் மாதிரி இருந்துச்சு, அதில் தான் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் இறங்கும்போது ரேம்பில் தான் வராங்க, வந்து இவங்க காரில் ஏறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஏன் அழுறீங்க, நான் ஆக்சுவலாக பைப் இல்லைன்றாங்க,
அப்போ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு அவங்கள பார்க்கும்பொழுது இருந்த ஒரு உருவம் இதெல்லாம் வந்து நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது, அப்படி பயம் வந்துச்சு அப்படின்றாங்க. பயப்பில்லைன்றாங்க, அடுத்தது பயம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹிப்னோசிஸில் அப்படி தான் வரும். ஸோ இது வந்து பல டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க இவங்களை. இவங்க சொல்கிறது உண்மை தான்டா, அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாமே உண்மை அப்படின்னு தான் வருது. ஸோ இதில் நிறைய பேர் இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இதெல்லாம் கூட செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு அப்படி எந்த விதமான சிம்டமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த ஹிப்னாசிஸில் சொன்ன விஷயங்களும் நிஜத்துலையுமே நடந்திருக்கு இல்லையா. அவங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, அவருடைய ஷூ வந்து கிழிஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது பச்சை கலர் ட்ரெஸ்ஸு. பார்த்தா அடுத்த நாள் அவங்க ஹேங்கரில் போட்டிருக்காங்க, எடுத்து பார்த்தா அதில் வந்து ரோஸ் கலரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸோடைய கலரே மாறி இருக்குது. அதையும் லேபுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து வழக்கமாக ட்ரெஸ்ஸில் அந்த தூசி இதெல்லாம் இருக்கிறது கூடவே அந்த ரோஸ் கலரில் அது அது வந்து இந்த உலகத்தை சார்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்பவம், இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சம்பவம். அடுத்த சம்பவம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து இதே மாதிரி வந்து தம் அடிக்கிறதுக்காக வெளியில் போகிறார். பெரும்பாலும் அந்த வெளியில் போகும்போது தான் இது நடக்குது. வெளியில் வந்து பால்கனிலேருந்து தம் அடிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்தவுடனே அப்படியே உடம்பு வந்து ரொம்ப பலகீனமான மாதிரி இருக்குதான், அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. 5 மணி நேரம் கழித்து பார்த்தா அவர் பெட்டில் இருக்கிறார். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் என்னாச்சுன்னா, விழுந்தது அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் பார்த்தா நினைவு வரும்போது ஒரு எக்ஸாமினிங் டேபிள், ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த யூஎஃப்ஓக்குள்ளே, யூஎஃப்ஓன்றது அந்த டிவைஸ் பறக்கிற தட்டு, அதுக்குள்ளே ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாமினிங் டேபிள்குள்ளே அவரும் படுத்துட்டு இருக்கிறார். படுத்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய உடம்பே அவர் பார்க்குறாரு. அவருடைய தலை இந்த மண்டபோடு இருக்குல்ல, இது தனியாக இருக்குது. பிரெயின் மட்டும் வெளியிலே தெரிகிற மாதிரி இருக்குது, உடம்புல இருக்குது, வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அதில் அவங்களுடைய கையை வச்சு இப்படி பண்ணுறாங்க, அவர் ஆணு துடிக்கிறார். ஸோ இது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்தது 5 மணி நேரம் கழித்து பார்த்தா அவர் பெட்டில் இருக்கிறார். ஸோ இது வந்து நிறைய இடங்களில் இதே மாதிரி தான் நடக்குது இல்லையா. ஒரு ஒளியை பார்க்குறாங்க, நினைவு மறக்கிறாங்க, நினைவு வரும்போது நேரம் போயிடுது. அதிலும் குறிப்பாக அந்த கார் ஓட்டிகிட்டு போனது தான் பெரிய அதிசயம். ஏன்னா கார் ஓட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க இல்லையா, ஆனால் 2 மணி நேரம் மிஸ் ஆகிருக்குது இல்லையா. நினைவு போகிறதுக்கு முன்னாடியும் கார் ஓட்டிகிட்டு தான் இருந்திருக்காங்க, நினைவு வரும்போதும் கார் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனால் ஏதோ ஆகியிருக்குன்னு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சகோதரரும் அந்த பிரெயினெல்லாம் தடவினாங்க. அடுத்தது சுயநினைவு வரும்போது அவர் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கிறார். ஸோ அப்போ சட்டை கழட்டும் போது பார்த்தா, ஏன்னா ஒரு மாதிரி வலி இருக்குது அவருக்கு உடம்புல, பயங்கரமாக ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறார். என்ன வலி இருக்குதுன்னு கழட்டி பார்த்தா, அந்த ஒரு புலி நகத்தில் கீறினா எப்படி இருக்கும், விலங்குகளுடைய நகம் அந்த மாதிரி கீறல் இருக்குது அந்த மார்பு கூட்டில். அதையும் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து என்னென்னமோ வியாதி வருது. 2 மாதத்தில் அவருடைய கிலோ பார்த்திங்கன்னா, அது பவுண்டில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 200-ல் இருந்து 100 ஆயிடுச்சு, அதாவது பாதியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு 2 மாதத்தில். ஸோ இதை வந்து அவர் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க, அவரை வந்து நக்கல் பண்ணுறாங்க, என்ன நீ ஏதோ கற்பனை உலகத்தில் இருக்கிற அப்படின்னு. ஸோ அடுத்த சம்பவம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்குது. 2 பேர் நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு 42 வயசு, ஒருத்தருக்கு 20 வயசு, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இடம், அதில் இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தண்ணியில் வந்து, இது வந்து பகல்ல நடக்குது, தண்ணியில் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் லைட்டு வருது. என்ன இது வருது அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன பயணம், ஆஹா போலீஸ் தான் வந்திருக்குது, நம்மளை பிடிச்சிட்டு போக வந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்தா, பயங்கர வெளிச்சத்தில் அந்த யூஎஃப்ஓ வருது. இப்போ காட்டின இதே ஷேப்பில் இருக்குது. அதில் என்னன்ட்டு இவங்க இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தா அவங்க எங்களை பிடிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ மின்னல் வேகத்தில் நடக்குது பாருங்கள், எங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. அவங்க அப்படியே நாங்கள் வந்து மிதந்துக்கிட்டே போனோம். இன்னொன்று, அவங்க வரும்பொழுது பூமிக்கு மேலே அவங்க மிதந்து வந்தாங்கன்றாங்க இல்லையா, காலு கீழே வச்சு நடந்து வரல, மிதந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரியே இவங்களையும் அழைச்சிட்டு போய்
அதே மாதிரி எக்ஸாமினிங் டேபிளில் போடுறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம திரும்பி வருவோமா வரமாட்டோமா இப்படி ஒரு பயமாகவே இருந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு, அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.